அனைவருக்கும் வணக்கம். ரியோவை ஹீரோவா அப்படின்னு கேட்டதற்கு ரியோவோட மனைவி ஸ்ருதி பதிலடி கொடுத்துருக்குறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நேற்று நிகழ்ச்சியில் கால் சென்டர் டாஸ்க் அப்படின்னு ஒன்று நடந்தது. இதில் கால் சென்டரில் இருக்கிற நபர்களுக்கு வீட்டில் இருக்கிற யார் வேணாலும் கால் பண்ணி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் டாஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாகவே அந்த கால் சென்டர் ஊழியர் வந்து காலை கட் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய மேஜர் டாஸ்க்காகவே இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா, பாலாஜிக்கு அர்ச்சனா கால் செஞ்சுருந்தாங்க. மேலும் அர்ச்சனா கேட்ட கேள்விகளுக்கு பாலாஜி ரொம்பவே பொறுமையாக பதில் சொன்னார். அர்ச்சனா அடுத்த வாரம் நாமினேட் ஆனாங்க. இந்த டாஸ்க் போது அர்ச்சனா பாலாஜி கிட்ட, நான் எப்போதுமே மூணு பேரை முன்னிறுத்தி விளையாடுறேன்னு சொல்கிறீங்களே, அது யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பாலாஜி சோம்சேகர் கேப்ரலா அப்படின்ற ஒரு பேரை சொல்லியிருந்தாங்க. இந்த டாஸ்க்கை முடிஞ்ச பின்னாடி வெளியில் வந்த பாலாஜி கிட்ட, நம்ம சோம், நான் யார் அர்ச்சனாக்கா எனக்காக என்ன விளையாடுறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதனால அதற்கு பாலாஜியிட என்ன சொல்றது அப்படின்றது தெரியாமல் ரொம்பவே தகச்சு நின்னாருன்னு கூட சொல்லலாம். அடுத்து கேபியும் அதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே நம்ம பாலாஜி பேசிகிட்டு இருந்தபோது, இப்போ எல்லாரும் கேங்காக வந்து என்ன டார்கெட் செய்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே கடுப்பான ரியோ, நீங்கள் யாரும் கேங்காகலாம் வந்து உங்ககிட்ட டார்கெட் பண்ணி பேசலை, நீ யாரை பற்றி பேசுனியோ அவங்க தான் உங்ககிட்ட பேசுகிறாங்க, நான் இதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா, அவனாலாம் ஒரு ஆளாகவே நான் மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே நம்ம பாலாஜி, என்ன ஹீரோவா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆமாண்டா, ஹீரோ தான்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பாலாஜி, நானும் ஹீரோ தான் அப்படின்னு சொன்னார். அதற்கு ரியோ, இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாரு. இப்படி ஒரு நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை குறித்து விமர்சனம் பண்ணிட்டு வர நண்ப தயாரிப்பாளரான ரவீந்திரன் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருனா, இந்த சம்பவத்தை பற்றி பேசியிருந்தாரு. அதில் ரியோ நெஜமால் ஒரு ஹீரோ தான், ஏற்கனவே அவர் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு பெருவாயிரான மக்கள்கிட்ட ஒரு நல்ல கனெக்ஷன் அவருக்கு ஏற்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பிஸ்னஸையும் ஏற்படுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவை அவங்க டேக் பண்ணி நம்ம ஸ்ருதி, அதாவது ரியோ ராஜோட மனைவி ஸ்ருதி, அவங்களோட இன்ஸ்டாவில் பதிவிட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய நெட்டிசன்கள் சம பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் பற்றி பாலாஜி சொன்ன இந்த வார்த்தைகளும், இந்த ரியோ அண்ட் பாலாஜியோட இந்த ஃபைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.